அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சுவாமி, இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷங்களுடைய அங்க அடையாளங்களை வைத்து சித்தர்கள் வந்து அவங்க இப்படி அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சாதாரண மனுஷங்க அவங்கள பார்த்து இவங்க இந்த மாதிரி தான் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? முடியாது, முடியாது. முடியாததால் தான் இவனுக்கு சாதாரண மனுஷன் பேர் வந்துச்சு, முடிஞ்சதால் தான் அவனுக்கு சித்தன்னு பேர் வந்துச்சு. மகாகவி காளிதாசன்னு வடநாட்டில் ஒருத்தர் இருந்தார். அந்த மகாகவி காளிதாஸ் ஒரு பிடி சாப்பாடுனாக்கா எங்கே வேணால் போயிட்டு வருவார். அவர் ஒரு ஆடு மேய்க்கிடுவார். அதை எல்லா கவிஞர்களும் கேட்டு ஒரு அறிவாளிகிட்ட இவன் எத்தும் போய் விட்டான், அவளை முட்டாள் ஆகணும்னு திட்டும் போய் விட்டாங்க. அவ அந்த ராணி அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறான். இவர் இவர் வந்து இவருக்கு தகுந்த பதிலில் சொல்லிங்கிறார். அவ ஒதிப்ப ஒன்றுன்றா, அவ ஒன்றுன்றா. இவன் சொல் ஒதிப்பேன்னு சொல்கிற மாதிரி நினச்சினா குத்திடுவேன்றான். அவள் என்ன நினச்சினா அஞ்சு அடக்கம்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா இவனுடைய விதி அங்கே வளர வைக்கிறது. அவன் அவன் கடைசியில் அந்த பெரிய கவி ஆகிடுவான். அந்த இதெல்லாம் போய் சக்தி வந்து இவனை பெரிய கவி ஆக்கிடும். அப்போ எல்லா நாட்லேயும் அவனுடைய கவி பாடுவான். அவன் இந்த ஒரே ஒரு முடி ஒன்று எங்கன்னா கிடச்சிச்சுன்னு சொன்னால் அந்த முடி எடுத்துன்னு போய் இது யாருடைய முடி அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவன் அவளுடைய உடலினுடைய அங்கம் முழுக்க சொல்லிடுவான். அப்போ எவ்வளோ பெருமை அது, விளையாட்டு விஷயமா இது. அந்த மகாகவி வந்து ஒரே ஒரு ரோமத்தை வச்சு ஒரு இதையே பாடிடுறான். ஆனால் இவ்வளோ பெரிய அறிவாளிக்கு அதை பாடினது ஆபத்தை போச்சு. ஒரு ராணியினுடைய முடியை எடுத்து அவன் பாடலை பாடும்போது அவன் தொடையில் மச்சம் இருக்குதுன்னு சொல்லி பாடிட்டான். இது என்ன ஆகிப்போச்சு, ராணியினுடைய தொடை இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், அப்போ ராணிக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு மாறிப்போச்சு. ஆனால் மாறினாலும் மன்னன் வந்து இவன் மேலே தவறாக நினைக்கவே இல்லை. அதனால அந்த நாட்டிலேருந்து அவன் கிளம்பிடுறான். அப்படிப்பட்ட மகாகவி வந்து ஒரு முடியை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவனுடைய உருவத்தை மொத்த அங்க அடையாளம் அத்தனையும் சொல்லிடுவான். ஆனால் அவன் மகாகவி, நம்ம சாதாரண மனுஷன், யாரை வச்சுன்னு சொல்ல முடியாது. யாரும் அப்படி சொன்னதா எனக்கு தெரியலம்மா. சித்தர்கள் சொன்னான்னா அவன் மனித நிலையை கடந்தவன். அவனால சொல்ல முடியும், சராசரி மனித ஆசையில வாழற மனிதனால சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தங்களோட ஆழ் மனசுடைய ரகசியத்தை நம்ம எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கலாம்? யாருமா ரகசியத்தை யாரும் தெரிஞ்சக்கூடாது. தெரிஞ்சுக்கினா அது பெரும் ஆபத்துல போய் முடியும். ஆமாமா, இப்போ ஒரு பெண் இருக்குது, அவன் மனசில் ஆள் மனசில் பெரிய ரகசியம் பொதிஞ்சிக்குது, அடுத்தவனை நினச்சிக்கிறான். இவன் கணவனுக்கு இது பார்த்து இது தெரிஞ்சு போச்சுன்னா அந்த வாழ்க்கை என்ன ஆகும், என்ன ஆகும், கொலையாயிடும். அதனால் யார் மனசில் ஆள் மனசில் இருக்கிறதையும் யாராலையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் கூடாது. தெரிஞ்சிக்கினால் உலகத்தில் விபரீதங்கள் ஏற்பட்டு போயிடும். அதனால அது மறைவாக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அதை தெரிஞ்சுக்கிற நிலை வந்ததுன்னா ஊர் ரணகலமாக மாறி போயிடுமா. அதனால தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒருத்தவங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சரிம்மா, அவங்க தியானத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கணும்? நீ அவனை பத்தி தெரிஞ்சோம், உன்னை பத்தி இல்ல, நீ யோசிக்கணும். அவன் தியானத்துல கிட்ட தூங்கிட்டும் நமக்கு என்ன போச்சு, நீ எப்படி இருக்கணும்னு நீ யோசிமா. அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், உன்னை பற்றி யோசி, ஊரை பற்றி யோசிக்காத. ஊரை பற்றி யோசித்தினா நீ கொல்ல போயிடுவேன்னு. அவன் தியானத்தில் என்ன வேணும், மூச்சிக்கினான் இருந்துட்டு போகிறான். தியானம்ன்றது அவளை விளையாட்டு விஷயம் இல்லைம்மா. வாயில் இப்போ பேசிங்கிறாங்களே, அது இல்லை தியானம். தியானம்ன்றது தன்னையே தானம் பண்ணும் கடவுளுக்கு. அதை எவன் பண்ணுவான், எவனால் பண்ண முடியும்? கோயிலுங்களில் போனால் மூளை மூலி கண்ணு மூடின்னு அப்படியே உட்காந்துப்பாங்க. பொண்ணு டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சா,
காலேஜுக்கு போயிடுச்சா, நான் வேலைக்கு போனமே பொண்டாட்டி சோறு கட்டாலா இல்லையா தெரியலையான்னு கண்ணு முடியும். ஆனால் போகிறவனுக்கு என்ன தெரியும், தியானம் பண்ணுகிறாருன்னு நினச்சேன். விழிப்பு நிலையில் இருக்கிறது தியானமே கிடையாது. உன்னுடைய விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தான் தியானம். அதை பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை, அது எல்லா இடத்துலையும் உட்காந்தும் பண்ண முடியாது. மூளை மூளைக்கு உட்காந்துப்பாங்க, எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது மாதிரி பண்ணுறது தியானம் இல்லை. தியானம் பண்ணுறது அவ்வளோ விளையாட்டுத்தனமாக பண்ண முடியாது. ஒரு குரு இல்லாமல் தியானத்தை எவனாலும் கற்றுக்க முடியாது. அப்படி குரு இல்லாமல் அவன் தியானம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் பல பிறவியாக அதில் வந்திருக்கணும். இப்போ வள்ளலாக இருந்தார், குரு இல்லை. ரமணர் இருந்தார், குரு இல்லை. ராமகிருஷ்ணர் தான் இவங்கெல்லாம் வந்து பிறவி பிறவியாக அதிலே வந்து கடைசி பிறவியில் வந்து நின்னவங்க. அது மாதிரி இருக்கிறவன் தான் தியானம் பண்ணுவான். ஞான சம்பந்தம் இருந்தார், 8 வயசுலேயே ஞானம் வந்தது. எனக்கு பிறக்குமா சொல்லு, பிறக்காது. ஒன்று கத்திங்கிறனே எனக்கு போய் ஞானம் பிறக்குமா, வராது. கத்தாமல் அமைதியாக என்னையே யோசிச்சுருந்தால் தான் ஞானம் வரும். அது மாதிரி தியானம் பண்ணுறது கண்ணு மூடி உட்காந்துங்கிறதுலாம் தியானம் ஆகிடாது. கடவுளை தனக்குள்ளே இறங்கும் போது மனிதனுடைய நிலை மாறுபட்டு போயிடும். அவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கே தெரியாது. அதான் தியானம், அதை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதனால தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார், தியானம் பண்ணுறது எப்படிப்பட்டது பண்ணால், உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருன்னார். எல்லாத்தையும் நான் இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன்பா, எனக்குன்னு ஒன்றும் இல்லை. உனக்குன்னு ஒன்றும் இல்லைம்போது நினைப்பு எங்கேருந்து வரும் உனக்கு சொல்லுமா? அதுதான் தியானம். அது பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. கண்ணு மூடி நீ போனீங்கன்னா எங்கே அங்கே அப்படியே கண்ணுக்கள் பண்ணணுமோ கடவுளை ஒன்றும் ஒன்றாக்குற மாதிரி. நான் பார்த்து என்ன நினச்சது, பாவம் நினச்சி கொடுத்து. ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போயிருந்தேன், அடையாறு வைத்தீஸ்வரனா மருதீஸ்வரனா, மருதீஸ்வரன் அடையாறில் இருக்குது இல்லை அந்த சிவன் கோயிலுக்கு. அங்கே போயிட்டு சுற்றின்னு வர ஒருத்த வந்து சண்முகின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தை அந்த கோயிலில் பசங்க ஓடுதுங்க ஓடியாதுங்க அங்கே உட்காந்து பண்ணின்னுக்குறான். நான் ஏபி தீட்டிட்டு வந்தேன், ஏடா இது பண்ணுறே இடமாடா இதுன்ட்டு. இது என்ன 4 பேர் பார்க்கறதுக்கோசம் பண்ணிங்கிறியாடான்னு. நம்மக்கிட்ட ஒருத்தன்தான் ஐசேப்பில், அவன் கிறிஸ்டின், அவன் வள்ளலார் மார்க்கத்துக்கு வந்துட்டான். அவன் என்ன பண்ணுவான், திருவண்ணாமலையில் போய் தலைக்கு தொங்கிக்கின்னுக்குறான். இது என்ன, வரவும் போகிறவன் இவனை பார்த்துட்டு ஆ ஓ இப்படி தொங்குறார் பாரு அப்படின்னு சொல்லணும். உண்மைக்கு செய்கிறவன் மரப்பா செய்வான், புகழுக்கு செய்கிறவன் மைதானத்தில் செய்வான் இல்லையா. இந்த மோர் மார்க்கெட் போனால் மோடி மஸ்தானுங்க பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை. இதெல்லாம் ஞானம் இல்லை. இது 4 பேர் பார்க்கணும், என்ன புகழணும். ஞானம்ன்றது புகழறது இல்லைம்மா, தனக்குள்ளவே தான் ஊறி தன்னோடவே கலக்கிறது ஞானம். ஊர் பார்க்குதா பார்க்கலையா, ஊர் பேசுகிறேன்னா பேசலையான்றது ஞானமே கிடையாது, அது அஞ்ஞானம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். ஐயாவோட நம்ம துணி போயிடுவோம். குரு காப்பு. மனம் மனத்தினில் ஒடுங்கி என் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். இந்த மாதம் எல்லாம் ஒர்க்கிங் நல்லா வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம், சேர வேண்டிய விஷயங்கள் தானாக சேர்ந்துடும் சரிங்களா. இப்போ இந்த மாதம் வந்து நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா சரசுன்றவங்க நம்மக்கிட்ட பாடம் வாங்கியிருக்காங்க, 5 பாடம் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ உடல் நலம் சரியில்லாமல் இறந்துட்டாங்கன்னு சொல்ல தப்பு. அவங்க சில விஷயங்கள்லாம் சாதிச்சுட்டாங்க. இறந்துட்டாங்கன்னு யாரை சொல்லுவோம்னா, புலங்கள் வழியே உயிரானது வெளியேறினால் அதுக்கு பேர் மரணம். புலங்கள் வழி போகாமல் அது உச்சி வழியாகவோ புற மைய வழியாகவோ மேலே ஏறி பயணம் பண்ணி அந்த உயிரானது உடலை விட்டு வெளியேறினால் அது ஏறக்குறைய முக்திக்கு சமந்தான். முக்தின்னா என்ன அப்படின்னா, ஐயா சொல்லுவாங்க 3 தீ 1 சேர்க்கணும்ப்பா, அதுதான் முக்தி. அது சூட்சமாக சொன்னோம்னா, ஒன்று நம்மளோட ஜீவ ஒளி, அடுத்து ஆன்ம ஒளி, அடுத்து பர ஒளி, இந்த 3 தீ 1 சேர்க்கணும். அந்த ஒளி சேர்க்கறது 3 தீ எப்போன்னா, அது உச்சத்தில் அதில் சேர்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இணைப்பு ஏற்படும். இது
நல்லா பாடம் பண்ணுற எல்லாருக்குமே ஏதோ பெரிய பாடங்கள் வாங்கினாதான் கிடையாது, அழகாக சொன்னதை சொன்ன மாதிரி செய்ய முடிஞ்ச எல்லா சீடர்களுக்கும் இப்படி ஒரு நிலை வாய்க்கும். அது என்னன்னா, வழக்கமாக மூச்சானது இடைகளையும் பிங்களையாகவும் ஓடிட்டுருக்க இந்த மூச்சு சுழுமுனையில் கொண்டு போய் நிறுத்தணும். நிறுத்துறதுக்கு என்னப்பா வழி அப்படின்னா, மணிபூரகத்துக்கு கீழே இருக்கிற மண்டலம், மூன்று மண்டலம் இருக்குது இந்த உடம்புல, மணிபூரகத்துக்கு கீழே ஒரு மண்டலம் இருக்குது, அதுக்கு பேர் அக்னி மண்டலம். மணிபூரகத்தில் இருந்து விசுத்தி வரைக்கும் ஒரு மண்டலம் இருக்குது, அதுக்கு பேர் சூரிய மண்டலம். விசுத்தியிலிருந்து உச்சி வரைக்கும் சகசிராரம்னு சொல்லலாம், அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடம் சந்திர மண்டலம். இப்போது நம்ம பாடத்தின் மூலமா ஒருத்தர் இந்த மூணுத்தையும் ஒன்று சேர்த்து புருவ மயத்தில் நிறுத்தி படைக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுவே ஏறக்குறைய அவன் முக்தி தான். ரமணர் இருந்தார், சின்னஞ்சிறு வயசு தான், அவருக்கு உலகத்தை பற்றியும் தெரியாது, வாழ்க்கையை பற்றியும் தெரியாது, ஞானத்தை பற்றியும் தெரியாது, தெய்வத்தை பற்றியும் தெரியாது. ஆனால் ஏதும் அறியாத அந்த பருவத்திலே அப்படி ஒரு உணர்வு அவரை எது தூண்டுது அப்படின்னா, அதுதான் ஐயா சொல்லுவாங்க, இது விட்ட குறை தொட்ட குறைப்பா. சிவவாக்கியர் சொல்வார், கணபதிதாசர் சொல்வார், முந்தின பிறப்பு எடுத்து வந்ததே அறிய மாட்டேன். இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமாக ஏதோ ஒரு பொருள் இருக்குதுப்பா, அது என்னன்னா நீ செஞ்ச வினை. இல்லைன்னா வினைன்னு ஒன்று இல்லைன்னா நான் பிறக்கிறதுக்கு வேலை இல்லை. அப்போது இந்த பிறவிக்கு முன்னாடி நான் ஏதோ ஒன்று செஞ்சேன், அது இப்போ இருக்கிற பிறவிக்கு காரணமாக அமைது. அப்படின்னா இப்போ நான் செய்யக்கூடிய செயல் ஒன்று, நான் இந்த பிறவியில் முடிக்கணும். ஒருவேளை விதி ஜெயிச்சால், விதி ஜெயிச்சால், ஏன்னா பாடம் வாங்கினது நம்ம ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ அதிகபட்சமாக ஒரு 10 வருஷம். ஆனால் விதி எழுதுனது இப்போ 4 வருஷமோ 5 வருஷம் முன்னாடிலாம் எழுதலை. அம்மா கருவில் உருவாகும் போதே நம்மளோட விதியை எழுதிட்டாங்க. அப்போது ஒவ்வொரு முறையும் விதியை நம்ம கூட மோதி பார்க்குது, உன்னால் ஜெயிக்க முடியுமா இல்லை நான் ஜெயிச்சு காட்டட்டா அப்படின்னு ஒரு ஒரு நாளும் அது நமக்கு சவால் விடுது. நாம் யாரை ஜெயிச்சு போட்டிருக்கோன்னா, விதியை நினச்சி தான் நம்ம விஜய்கிட்ட தான் போராடிக்கிட்டு இருக்கோம். பக்கத்து ஊருக்காரர்கிட்ட போராடல, யார்கிட்டையும் போராடல, விதிக்கிட்ட தான் போராடுறோம். விதி ஒரு ஒரு நாளும் உன்னை சாச்சே தீர்வேன்னு அது போராடி நிற்குது. நான் ஜெயிச்சே காட்டுவேன், நான் போராடி பாடத்தில் நிற்கிறேன். இது ரெண்டு வேலையும் நடந்துட்டுருக்கு. ஆனால் பாடம் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு உணர்றாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ ரமணரோட வாழ்க்கையை எடுத்துக்கலாம், அவருக்கு குரு யாரும் கிடையாது, வழிகட்டுறதுக்கு யாரும் இல்லை. அதனால் அப்போ எப்படி அந்த நிலையை அவரால் அடைய முடிஞ்சுது அப்படின்னா, இப்போ இந்த அம்மாவோட கதையாத்துங்களேன், நம்ம சரசம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கதை என்ன, இப்போ முடிஞ்சிருச்சு. மூணு பொருளையும் ஒன்று சேர்ந்து புருவ மயத்தில் மனோன்மணின்ற இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. அதன் மூலிமா அவங்க வெளி உலகத்துக்கு போகிறாங்க, இந்த உடலை விட்டு வெளியே பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் அவங்க பிறவி எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அப்போ யாருப்பா அவங்கள வழி நடத்துவாங்க அப்படின்னா, இதே பிரம்மஸ்ரீ நித்யானந்த குரு மட்டும்தான் வழி நடத்துவார். ஏன்னால் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னொரு குரு அவங்களுக்கு வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரமணன் எப்படி எந்த குருவுமே இல்லாமல் அவரோட உள்ளுணர்வு மூலமாக போயிட்டே இருந்தாரோ, இந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சு அவங்க மட்டும் இல்லை, அப்படி ஒரு விதி விளையாடி நாமெல்லாம் கூட போயிட்டால் கூட நமக்கு உள்ளுணர்வாக இருந்து நம்ம குருநாதர் நமக்கு வழிகாட்டிகிட்டே இருப்பார். அதில் எந்த குரு, இன்னொரு குருநாதர் இந்த ஆன்மாவுக்கு கிடையாது, அது ஒரே குருநாதர், அவர் மட்டும்தான் எத்தனை பிறகு எடுத்தாலும். அதனால் எந்த வருத்தமும் வேண்டாம், நம்ம உள்ளுணர்வாக அவர் எப்போவுமே நமக்கு வழிகாட்டிக்கினே முக்தின்ற ஒன்று அடையிற வரைக்கும், இனி பிறவி இல்லாத ஒரு இடத்த போய் சேர்ற வரைக்கும் நமக்கு அவர் துணையாகவே வருவார். அதில் எந்த மாறுபாடுமே வேண்டாம், அவங்களோட நிலையம் அதுதான் சரிங்களா. ஆகையினால அவங்களுக்காக, அவங்க நம்மளோட சகோதரி, நம்ம கூடவே பயணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக ஒரே ஒரு நிமிஷம் நாம் கண்ணை மூடி அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை. இது இறந்தவங்களுக்காக பிரார்த்தனை இல்லை, நம்ம சகோதரி அவங்களுக்காக, அவங்களோட ஆன்மா இறைவன் அடி சேர்ந்துச்சு, அது எப்போவுமே அங்கேயே லயிச்சு நிற்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விண்ணப்பம். ஒரு ஒரு நிமிஷம் எல்லோரும் கண்ணை மூடிட்டு அவங்களுக்காக நம்ம வேண்டும்.